கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேசத்தில் நிலவி வருகிற கொரோனா என்னும் கொடிய நோயின் தாக்கத்தை நாம் அறிந்திருக்கிற ஒரு இருக்கிறது இந்த பொல்லாத கொடிய நோய் சீனா தேசத்தை கலங்க பண்ணி இத்தாலி என்னும் பல்வேறு தேசங்களில் மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து அநேக மக்களுடைய சரீரங்களை கெடுத்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது இந்நிலையில் நம்முடைய இந்திய தேசத்திலும் இந்த நோய் தொற்று சில பேருக்குள் ஏற்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது மீண்டும் நம்முடைய பாரத தேசம் காக்கப்பட வேண்டும் பாரத தேசத்தின் மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அவசியம் என்பதை கருதி பாரத பிரதமர் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்படுகிற சீரிய நடவடிக்கைகளை நாம் பாராட்டுவதோடு மாத்திரமல்ல அந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் கடந்த நாட்களில் பாரத பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டார்கள் நம்மை தனிமைப்படுத்த வேண்டும் ஆராதனைகள் தேவாலயங்கள் மசூதிகள் எந்தவிதமான சமய வழிபாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று ஆனால் நாம் எப்படி ஆராதனையை தடை செய்வது நாம் தேவனை ஆராதிக்க வேண்டுமே என்று நாம் ஆதங்கப்பட்டது உண்டு ஆராதனை இல்லை ஆராதனை இந்த வாரம் கிடையாது என்றவுடன் அநேகர் ஆதங்கப்படுவதும் உண்டு உங்கள் ஆதங்கத்தை அறிந்திருக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறார் நாம் ஆராதிக்க வேண்டும் அவசியம்தான் ஆனால் அதே வேளையில் நம்முடைய தேசத்தில் ஏற்படுகிற நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த கொரோனா என்னும் கொடிய வைரஸ் மக்களை தொற்றிவிடாதபடி நாம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஆராதனை தடை செய்வதோ அல்லது நம்முடைய சுப காரியங்களை தடை செய்வதோ அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல மக்களை தனிமைப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் ஏனென்றால் இந்த நோயிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது ஒரே வழியாக இருக்கிறது இந்த பத்து நாட்கள் நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளும்போது நம்முடைய பட்டணங்களில் அல்லது நம்முடைய அண்டை வீட்டாருக்கு கூட இந்த தொற்று வந்திருந்தாலும் பத்து நாட்கள் நாம் வேறு நபர்களோடு பழகாமல் நாம் அவர்களோடு குலுக்காமல் அவர்களை விட்டு வேறு ஆனால் நமக்கு இந்த நோய் தொற்றாது இது மரி மருத்துவர்களுடைய மேலான ஆலோசனை இந்த ஆலோசனையை கை கொண்டு நம்முடைய ஆறுதலின் இயேசு பேராலயத்திலும் நம்முடைய ஆறுதலின் இயேசு எல்லா கிளை சபைகளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான ஆராதனை நடைபெறாது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அரசு எடுத்து வருகிற எல்லா முயற்சிகளுக்கு நாம் ஒத்துழைக்கும் வண்ணமாக கூட்டங்கள் நடைபெறாது என்பதை மிக பணிவன்புடன் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தெய்வ சமூகத்தில் ஆராதிக்க வேண்டுமே இன்றைக்கு மிகப்பெரிய திருச்சபைகள் தொலைக்காட்சி மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய திருச்சபையில் அதை செய்யலாம் பல்வேறு இடங்களில் மக்கள் இருக்கிறோம் எல்லா மக்களும் தொலைக்காட்சி மூலம் பார்ப்பார்களா என்று நமக்கு தெரியாது அதே வேளையில் நம்முடைய ஆராதனையை மக்கள் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நான் ஆராதனை செய்வதை மக்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ நம்மை படைத்த தேவன் பார்க்க வேண்டும் அதில் நாம் கவனமாக இருப்போம் நான் ஆராதித்து அதை தொலைக்காட்சியில் வெளியிடுவதை விட நீங்கள் ஆராதிக்க வேண்டும் உங்கள் ஆராதனை தேவன் விரும்புகிறார் என்ன செய்வது தயவு செய்து வழக்கமாக நாம் காலை ஆறு மணி ஆராதனைக்கு வருகிறோம் அதுபோன்ற அந்த சமயங்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வழக்கமாக எழுந்திருந்து உங்களை சுத்திகரியுங்கள் ஆயத்தப்படுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டார் மட்டுமாக ஒரு மணி நேரமாகிலும் ஆராதனை நடத்துங்கள் நீங்களே தேவனை பாடி துதியுங்கள் நீங்களே கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள் நீங்கள் அருகில் உள்ள மக்களை அழைக்க வேண்டாம் குழுவாக கூட வேண்டாம் நீங்கள் தனித்து ஜெபியுங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாக பாடுங்கள் செய்து நீங்கள் பாடி தேவனை துதியுங்கள் இந்த துதி தேவ சமூகத்து கேட்டும் ஆண்டவர் பார்ப்பார் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஆராதனையில் பிரியப்படுவார் ஆப்பிரியமானவர்களே நாம் ஒரு மணி நேரங்களில் முழுவதுமாய் பாடி துதிப்பது மட்டுமல்ல நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய பாரத தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வசனங்கள் வரை ரெண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனங்கள் வாசித்து பாருங்கள் இன்றைய தியானத்திற்காக ரெண்டு நாளாகமும் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் உங்களுக்காய் வாசிக்கிறேன் என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்கிறார் ஆம் இந்த தேசத்திற்கு சேமத்தை சுகத்தை மீட்பை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய தேசத்திற்கு பாரதத்திற்கு இந்திய தேசத்திற்கு நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு சேமம் வர வேண்டுமா வேதம் சொல்கிறது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் ஆம்பரியமானவர்களே இன்றைக்கு தேசத்தில் ஒரு இயற்கையோ அழிவோ சீற்றங்களோ கொள்ளை நோய்களோ வரும்பொழுது நாம் இவ்விதமாய் சில நேரங்களில் ஒரு தீர்ப்பை எழுதுகிறோம் இந்த தேசம் சரியில்லை குடிகாரர்கள் பெருகிவிட்டார்கள் அல்லது ஆட்சியாளர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் ஏதோ ஒருவர் தவறு செய்கிறார்கள் அதனால் இந்த தேசத்தில் அழிவு வருகிறது என்று நியாயம் திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும்படி உருவாக்கவில்லை முழங்கால் படியிடும்படியாய் தங்களை தாழ்த்தி கதறி அள்ளும்படியாய் தேவன் அழைக்கிறார் இந்த பாரத தேசத்தில் இந்த பத்து பன்னிரெண்டு நாட்கள் நம்மை தனிமைப்படுத்துகிற அந்த நாள் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கொள்ளுகிற கொள்ளுகிற ஒரு ஊரடங்கு நாள் நமக்கு நாமே ஏற்படுத்துகிற தனிமைப்படுத்துகிற ஒரு நாள் நாம் பொதுமக்களோடு கூட்ட நெரிசலோடு போகக்கூடாது ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு உறவு கொள்வதற்கு யாருக்கும் தடை இல்லை தேவாலயங்களில் ஜப வீடுகளில் நெருக்கடியாய் கூடி வந்து ஆராதிப்பதை மட்டும்தான் ஆராதனை என்று அல்ல நாம் கால சூழ்நிலை கருதி அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வண்ணமாக வீடுகளில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்கு அணுக்கரகம் செய்வார் நம்முடைய தேவன் சொல்லுகிறார் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் பிரியமானவர்களே இந்த ஓய்வு நாளிலே தயவு செய்து நம்மை தாழ்த்துவோம் நாம் யார் மீது பழி போட வேண்டாம் இந்த நோய் வந்ததுக்கு காரணம் சீனாக்காரர்கள் அவர்கள் அதை சாப்பிட்டார்கள் இதை சாப்பிட்டார்கள் நோ தேவையில்லை அல்லது இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட பாவத்தினால் வந்தது சொல்ல வேண்டாம் தேவன் அறிவார் ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை நான் சொல்லுகிறேன் என் தேசத்தில் பஞ்சம் கொள்ளை நோய்கள் நிலநடுக்கங்கள் இயற்கையின் சீற்றழிவுகள் வரும்பொழுது ஜெபிக்க வேண்டும் யார் ஜெபிக்க வேண்டுமாம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் பத்து ஐம்பது புரஜாதிகளை அழைத்து வந்து அல்ல கடவுளை அறிந்த பிள்ளைகள் கத்தராயி ஆண்டவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் செபிக்க வேண்டும் எப்படி செபிக்க வேண்டும் ஆம் தங்களை தாழ்த்தி நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என்னை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்னை ஒரு விசை மன்னையும் எங்கள் தேசத்தின் அக்கிரமங்கள் என் அக்கிரமங்கள் என் பாவங்களை மன்னையும் என்று செபிப்போம் என் பாவங்களை மன்னியும் என்று ஜெபிப்பதே அனைவருக்கு ஒரு குற்ற இருக்கிறது என கண்பானவர்களே தானியில் தீர்க்க திருசி தன்னுடைய காலத்திலே அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே எங்கள் பிதாக்கள் பாவத்தை மன்னியும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை மன்னியும் நாங்கள் பாவம் செய்தோம் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள் மறித்து காலம் கடந்து போன தங்கள் பிதாக்களின் பாவங்களுக்காக தானியல் என்கிற தேவனுடைய மனிதர் ஜெபித்தார் அவர் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே வானம் திறந்ததல்லவா பரலோகத்தின் தேவனுடைய தூதனானவர் இறங்கி வந்தார் அல்லவா அதுபோல நாம் ஜெபிப்போம் பாவங்களை அறிக்கையிடுவது இடுவது தவறல்ல பாவத்திற்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் நாம் ஒவ்வொருவரும் நாளைய தினத்தில் ஆசாரியர்களாய் எழும்பி தேவனுடைய சிங்காசனத்தில் பலிபீடத்தில் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு கிருபாசன தண்டையில் சேருவோம் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யும் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பாவங்கள் என் ஜனத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை தாரும் என்று அவருடைய சமூகத்தை தேடுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் தாழ்த்துவது மட்டுமல்ல உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாத எண்ணங்கள் பொல்லாத சிந்தனைகள் இருக்குமையானால் அவைகளை விட்டு திரும்புங்கள் திரும்பி ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாருங்கள் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறது நிமித்தம் நம்முடைய தேசத்தில் இந்த கொரோனா என்கிற அரக்கன் கிரியை செய்ய முடியாது எப்படி ஆயிற்று தமிழகத்தில் இந்த நோய் வந்தது ஆனால் எப்படி போனது என்று தெரியவில்லை தமிழகத்தில் இந்த நோய் யாரையும் தாக்கவில்லை இதற்கு காரணம் என்ன மருத்துவர்களுடைய சீரிய முயற்சியாக இருக்கட்டும் ஆட்சியாளர்களின் சீரிய முயற்சியாக இருக்கட்டும் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு பரிசுத்தவான்களின் ஜபம் என்று சொல்லத்தக்கதாய் நீங்களும் நானும் ஜபிப்போம் பரிசுத்தவான்களின் ஜபம் எங்கள் மாநிலத்தை காப்பாற்றியது என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய மாநிலத்திற்காக ஜெபிப்போம் எங்கள் தேசத்தை ஜபத்தினால் மூடுவோம் எங்கள் இந்திய தேசத்தை ஜப மேகத்தினால் மூடுவோம் ஜெபிப்போமா நம் ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்க போறீங்க இந்திய தேசத்தின் பிரதமர் ஆச்சரியப்பட வேண்டும் அல்ல உலகையே அச்சுறுத்தி வருகிற அந்த கொரோனா என் பாரத தேசத்தை சேதப்படுத்த முடியவில்லை காரணம் ஜபிக்கிற மக்கள் எழுப்பினார்கள் என்று சொல்ல வேண்டும் ஒருவேளை தேவனுடைய அன்பை பிரதமர் இருக்கலாம் இது நிமித்தம் ருசிக்க தேவன் கிருபை செய்வார் ஆட்சியாளர்கள் ஆண்டவரின் அன்பை இருக்கலாம் இது நிமித்தம் ஆண்டவர் அனுபவிக்க கிருபை செய்வார் ஜெபியுங்கள் என கன்பான சகோதர சகோதரிகளை நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற சில காரியங்களை உங்களுக்காக நான் முன்வைக்கிறேன் தயவுசெய்து கவனமாக கேட்டு இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபியுங்கள் முதலாவதாக கொரோனா என்னும் இந்த வைரஸ் தொற்று நோய் நம்முடைய பாரத தேசத்தை விட்டு முற்றிலும் அழிக்கப்பட ஜெபியுங்கள் இந்திய தேசத்தை விட்டு அது வெளியேற வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாரத தேசம் கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் ஒரு சுத்திகரிப்பின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே இந்த தொற்று நோய் கிருமிகளுக்கு எங்கள் பாரத தேசத்தில் இந்திய தேசத்தில் எந்த கிராமத்திலும் பட்டணத்திலும் இட்டமில்லாமல் போவதாக உற்சாகமாய் ஜெபியுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஜபாரையில் காலை காலை ஜெபிக்கும்போது போட்டு பார்த்து நான் கொடுக்கிற விண்ணப்பங்களை கவனமாக ஜெபியுங்கள் இரண்டாவதாக இந்த நோய் தொற்று காணப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் மக்களுக்காக ஜெபியுங்கள் மாதேவன் மனமிறங்கினால் ஒழிய அவர்களுக்கு விடுதலை இல்லை மாதேவன் மனமிறங்குவாராக இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு சில இடங்களில் தமிழகத்திலும் அண்டை மாநிலமாகிய கேரளா என்னும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பத்து பத்து பேர் ரொம்ப அல்ல பயப்பட வேண்டாம் ஏதோ சில சில இடங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் மீது ஆண்டவர் மன இறங்கும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவர் அந்த மக்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொன்னவர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற தயவு செய்து ஜெபியுங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய உறவுகள் இல்லாதவர்களாக இருக்கலாம் நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவினர் இல்லாதவர்களாக இருக்கலாம் ஒருவேளை அவர் யாரென்றே உங்களுக்கும் எனக்கு தெரியாது ஆனால் நம்முடைய சொந்த பிள்ளையை போல நேசித்து நம்முடைய சொந்த தகப்பனை போல சொந்த தாயை போல நேசித்து அவர்களுக்காக ஜபிப்போம் மூன்றாவதாக இந்த கொரோனா என்னும் தொற்று நோய்க்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் தொட்டால் பரவக்கூடிய நோய் என்று அறிந்தும் தங்கள் சரீரங்களை மூடிக்கொண்டு மாஸ்க் அணிவித்து கொண்டு அவர்கள் தைரியமாய் சிகிச்சை கொடுக்கிறார்கள் உண்மையாகவே சிகளுக்கு இறக்கம் செய்கிற தேவன் இந்த தேசத்தில் இந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்த தொற்று நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இரவும் பகலும் உழைக்கிற அன்பு மருத்துவர்களுக்காக நர்ஸ் மற்றும் லேப் டெக்னீஷியன் அந்த மருத்துவ குழுவை சார்ந்த சுகாதாரத்துறையினர் அனைவருக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் நாலாவதாக தமிழகத்தில் காணப்படுகிற சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்காக விசேஷித்த விதமாய் தமிழக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்காக அவர்கள் எடுக்கிற சீரிய முயற்சிகளுக்காக அமைச்சர் குழுவோடு கூட அதிகாரிகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாய் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுக்க வேண்டும் தெய்வீக ஞானத்தை தேவன் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள்தான் ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜெபம் ஆட்சியாளர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ராஜாக்களுக்காக உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஆம் ஆண்ட எங்கள் தேசத்தின் ஆட்சியாளர்கள் விசேஷித்த விதமாய் பாரத பிரதமருக்காக தமிழக முதல்வருக்காக மற்றும் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்காக அது மாத்திரமல்ல இரவும் பகலும் உழைக்கிற இராணுவ அதிகாரிகளுக்காக காவல்துறை நண்பர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள் ஏனென்றால் அவர்கள் ஓய்வின்றி உழைக்கிறார்கள் ஒவ்வொரு மாநில எல்லையை சோதிக்கிறார்கள் மாவட்ட எல்லையை சோதிக்கிறார்கள் வெளிநாட்டு பயணிகளை இரவும் பகலும் சோதிக்கிறார்கள் ரோந்து வருகிறார்கள் நம்மை கொடுமைப்படுத்துவதற்கு அல்ல நம்மை காப்பாற்றுவதற்கு காவல்துறைக்காக ஜெபியுங்கள் காவல்துறையின் அதிகாரிகளுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் ஆசிர்வதி பாராக அது மாத்திரமல்ல மீண்டும் நாம் ஜெபிக்கிற காரியம் இந்த கொரோனா வைரஸ் நோய் என்னை தொற்றி விடுமோ எனக்கு வந்து விடுமோ என்கிற பயம் மக்களை விட்டு நீங்குவதற்காக ஜெபியுங்கள் சாதாரண ஒரு இருமல் இருந்தவுடன் சில பேருக்குள் அந்த பயம் வருகிறது ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துவிடுமே என்று யாரும் பயப்பட வேண்டாம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அவர் சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முட்டி கூட உதிர்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் என் அன்பான சகோதரனே சகோதரியே அவர் சித்தமில்லாமல் யாருக்கு வராது பயப்படாதிருங்கள் தயவு செய்து கலங்காதிருங்கள் ஆனால் அதே வேளையில் இந்த மரண பயத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபியுங்கள் எனக்கு இந்த நோய் வந்துவிடுமோ ஒரு சிறிய காய்ச்சல் வந்தவுடன் பயப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவர் ஆறுதல் படுத்தும்படியாய் அவர்களை தைரியப்படுத்தும்படியாய் சாதாரண ஃபீவர் சளி இருமல்களெல்லாம் ஏசுவின் நாமத்தில் நீங்கும்படியாக அதிகமாக ஜெபியுங்கள் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டதான காலங்களில் கிட்டத்தட்ட நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம் அநேக ஷாப்பிங் மால் அடைக்கப்படுகிறது தொழில் நிறுவனங்கள் கூட்டம் கூட்டமாய் வேலை செய்கிற கம்பெனிகள் மூடப்படுகிறது ஐயோ நான் என்ன செய்வேன் கலங்காதிரங்கள் ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லவர் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் போஷிப்பார் நம்மை மாத்திரமல்ல இந்த தேசத்து மக்களை போஷிக்க வேண்டும் நமது அண்டை மாநிலத்தை சார்ந்ததான முதலமைச்சர் கேரளாவின் முதல்வர் அந்த மாநில மக்களுக்காக மிகப்பெரிய நலத்திட்டங்களை செய்து வருகிறார் அதுபோல தமிழக முதல்வர் செய்வார்கள் என்று நம்புகிறோம் மக்களுக்கு ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் யாரும் தவிக்கப்படக்கூடாது மக்கள் பொருளாதாரத்தில் அழிந்துவிடக்கூடாது அதற்காக ஜெமியுங்கள் தயவுசெய்து மக்கள் யாரும் கடன்பட்டு விடக்கூடாது கஷ்டப்பட்டு விடக்கூடாது அன்ற எங்கள் மக்களுடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் இது நிமித்தம் இந்திய பங்குச்சந்தை இந்திய பொருளாதாரம் வீழ்ந்து விடாதிருக்கும்படி ஜெபிப்போம் ஜபிப்போம் கடைசியாக இந்த நாட்களில் படிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் பத்தாவது வகுப்பு பொதுத்தேர்வு எப்படி நடக்குமோ என்று கலங்குகிறார்கள் இன்னும் காலேஜ் நடைபெறுகிற தேர்வுகள் ஒன்று டூ ஒன்பது வரை உள்ள தேர்வுகள் நடக்குமா நடக்காதா வீண் வதந்திகள் அநேகம் நடைபெறுகிறது எப்போது நடந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்வதற்கு உண்டான ஆற்றல் மனசக்தி உண்டாகும்படி ஜெபிப்போம் படிக்கிற பிள்ளைகளை தெய்வம் ஆசுர்வதை பாராக ஆண்டவருடைய கரத்திலே ஜெபிக்கலாமா தயவு செய்து இந்த ஜபு குறிப்புகளுக்காக ஜெபியுங்கள் என்னும் ஆவியானவர் உங்களை பாரப்படுத்துகிற காரியங்களுக்காக ஜெபியுங்கள் நாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் தயவு செய்து யாரும் ஆராதனைக்கு வர வேண்டாம் கூட்டமாக வர வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றினால் மறுநாள் திங்கள்கிழமை தனிமையாக உங்கள் சரீர சுகத்துக்காக உங்கள் தேவைக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் குழுவாக தயவுசெய்து வரக்கூடாது குழுவாக கூட்டமாக ஆராதனை எதுவும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறாது உங்கள் தனி ஜபங்களுக்கு ஆலயத்துக்கு வரலாம் போதகரை சந்தித்து ஆலோசனை கேட்க வரலாம் மற்றபடி ஆண்டவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே இதுவரை நாம் கேட்ட ஆலோசனையை மனதில் கொண்டு நாம் ஜெபிப்போம் தயவு செய்து நான் கூறினபடி உங்கள் குடும்பங்களில் உட்கார்ந்து தேவனை துதித்து ஆராதீங்கள் ஜெபியுங்கள் இப்போது உங்களின் ஆசீர்வாதத்திற்காக உங்களின் குடும்ப நன்மைக்காக உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கண்களை மூடி அனைவரும் இணைந்து ஜெபிக்கலாம் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல தேவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த அற்புதமான நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் எங்கள் குடும்ப ஆராதனையை ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இப்போது நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு இரக்கம் செய்வீராக விசேஷ இந்த விதமா எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் ஆட்சியாளர்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதபடி ஆட்சியாளர்கள் எடுக்கிற தீவிரமான முயற்சிக்காக நல்ல ஆலோசனைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்தின் மக்களை காப்பாற்றியலும் இந்த பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுவீராக இந்த நாளில் தெய்வ சமாதானத்தை எங்கள் மக்களுக்கு அதிகமாய் கொடுப்பீராக ஒவ்வொருவருடைய சரீரங்களில் நல்ல சுகமும் பலனும் கருபை உண்டாயிருப்பதாக தேவனாய கத்து கையின் பிரயாசங்களை ஆசுர்வதையும் கடந்த வாரங்கள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்தது போல வருகிற வாரங்களிலும் வேலை செய்வதற்கு பலனும் சுகம் உண்டாயிருக்கட்டும் வேலை செய்கிற ஸ்தலங்களில் வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜிபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபிதா ஆமேன் காட் பிளஸ் யூ